தவறான வழிக்கு செல்லும் மனிதனை நல்வழிப்படுத்தவே மதங்கள் உருவாக்கப்பட்டன. நம் நாட்டில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க உள்ள மக்களை ஒரு அமைப்பாக மதங்கள் தான் உருவாக்கின. இன்னும் சொல்ல போனால், தவறான பாதையில் சென்ற மக்களை நல்வழிப்படுத்தும் உயரிய நோக்கத்திற்காக அந்தந்த பகுதியில் பிறந்த மா மனிதர்கள் தங்கள் உயரிய கருத்துக்களால் உருவாக்கிய கோட்பாடுகளே மதங்களாகும். கடிவாளமில்லாத குதிரை நாலா திசையும் ஓடி ஆடி வீணாக அலைவது போல், ஒழுக்க நெறியில்லாத மனிதனும் தன் வாழ்நாளை வீணாக்கிக் கொள்கிறான். எனவே மனிதன் தான் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மதங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போது மட்டுமல்ல, இதுவரை நாம் கடந்து வந்திருக்கிற பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் மதங்களே காரணம். அப்படிப்பட்ட மதங்களை பின்பற்றுகிறவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள தத்துவங்களை, வழிகாட்டுதல்களை அடுத்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒன்றுதான். ஆனால் அதை திட்டமிட்டு ஒரு தொழிலாக செய்து வருவது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான கெடுபிடிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. ஊரடங்கை மீறுபவர்கள் மீது போலீசார் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இப்படியான இக்கட்டான சூழலில் கூட மத பிரச்சாரங்கள் நடந்து வருவதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஊரடங்கு உத்தரவுகளையும் மீறி மத பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்களை அரசு கைது செய்து வருகிறது. ஊரடங்கையும் மீறி எங்கெங்கு பிரச்சாரம் நடந்து வந்தன, யார் யார் கைது செய்யப்பட்டனர் என்பதனை இப்போது பார்க்கலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாய்லாந்தில் இருந்து 7 பேர் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்தனர். அவர்கள் ஈரோடு கொல்லம்பாளையம், சுல்தான்பேட்டை ஆகிய பகுதிகளில் மத பிரச்சாரம் செய்தனர். அவர்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தது. அவர்களில் ஒருவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்து போனார். மற்ற 6 பேர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்த போது 3 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்தது. இவர்கள் சுற்றுலா விசாவின் மூலமாக ஈரோடு வந்ததாகவும், விசா விதியை மீறி மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், மேலும் தங்களுக்கு கொரோனா பாதிப்புகள் இருப்பது தெரிந்தும் கூட அவைகள் பொதுமக்களுக்கு பரவும் வகையில் வீடுகளுக்கு சென்று மத பிரச்சாரம் செய்ததாக ஈரோடு தாசில்தார் பரிமலாதேவி ஈரோடு சூரம்பட்டி போலீசில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தாய்லாந்திலிருந்து வந்த சுவாங் தொன்றாமரன், வாங்கி மர்போ, ராமன் தாவசக், லார்ஜ் கொரால்ட், சோகனையா மனட், முகமது ஆகிய 6 பேர் மீது பாஸ்போர்ட் விதிமீறல், நோய்களை பரப்புதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் ஈரோடு சூரம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அடுத்த சம்பவத்திற்கு வருவோம். பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள் வழங்கப்பட்ட ஓராண்டு சுற்றுலா விசாவில் வைத்துக் கொண்டு மார்ச் 20ஆம் தேதி வங்காள தேசத்தைச் சேர்ந்த ஹுசைன் முகமது அமீர், சலீம் ஹுசேன் மற்றும் ஹுசைன் அப்துல் ஆகியோர் இந்தியா வந்துள்ளனர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் பெரியமேட்டில் இவர்கள் ஒரு சில வீடுகளுக்கு சென்று மக்களை குழுக்களாக கூட்டியதாலும் சட்டத்தை மீறி மத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக போலீசார் கூறுகின்றனர். பின்னர் தகவல் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், அவர்கள் பெரியமேட்டில் உள்ள பெரிய மசூதியில் தங்கியிருந்தனர். மேலும் மத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முன்கூட்டியே எங்களிடம் தகவல் தெரிவிக்கவோ அல்லது அனுமதி பெறவோ இல்லை. இதையடுத்து பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் 51B கீழ் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். வெளிநாட்டினர் சட்டத்தின் 13 மற்றும் 14, IPC 188, 269 மற்றும் 271, தொற்று நோய்கள் சட்டப்பிரிவு 3 மற்றும் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 134, 135 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சம்பவத்திற்கு வருவோம். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஜெயலானி மற்றும் அவர்களது உறவினர்கள் என 4 தம்பதிகள் கடந்த மார்ச் 8ஆம் நாள் ராமநாதபுரம் வந்தனர். இவர்கள் பள்ளி வாசல்களில் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவிட்டு மார்ச் 24ஆம் நாள் ராமநாதபுரம் வந்தபோது போலீசார் பிடித்து சுகாதாரத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதன் பின்னர் இவர்களுக்கு கரோனா பரிசோதனை செய்த போது தொற்று இல்லை என்பது உறுதியானது. இதையடுத்து தங்கியிருந்த வீட்டிலேயே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். சுற்றுலா விசாவில் வந்து அனுமதி பெறாமல் ஊரடங்கை மீறி மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக இந்தோனேசிய தம்பதிகள் மற்றும் அவர்களுக்கு உதவியதாக RS மங்கலத்தைச் சேர்ந்த மூமின் அலி, பாரதி நகரைச் சேர்ந்த அஸ்ரப் அலி, முகமது காசிம் மீது கடந்த 5ஆம் தேதி கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்தோனேசிய தம்பதிகள் மற்றும் மூமின் அலி உட்பட
9 பேரை கைது செய்து ராமநாதபுரம் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து பரமக்குடி கிளை சிறைக்கு கொண்டு சென்றனர். அங்கு வசதிகள் இல்லாததால் தனியார் விடுதலில் சிறைப்படுத்தினர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இவர்கள் யாரும் தபிலீக் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் கிடையாது. இப்படி சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. இது ஒரு பானை சோற்றுக்கு சில பருக்கைகள் தான். ஒட்டுமொத்த நாடும் உயிர் பயத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற மத பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றிலும் தவறானது.